இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சிங்கிறத சொல்றோம், வருமானம் தரக்கூடிய பயிற்சி. என்னுடைய குருநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த விஷயத்தை அவர்கள் இருவரையும் வணங்கி நாங்க எப்படி பேட்டர்ன்லாம் மாட்டிருக்கோம் பாருங்க, கரெக்டா ஒரு ஆங்கர் செட் பண்ணி கரெக்டா பாருங்க, எல்லாமே வந்து வரிசையா வந்து கம்பி போட்டு கரெக்டா எல்லாமே இப்படி மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வகையான வந்து கசங்காம பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப பாருங்க ஜாக்கெட் பேட்டர்ன் பட்டிருக்கேன், இப்ப பாத்தீங்கன்னா சர்ட்டு அதே மாதிரி ஆங்கர் போட்டு கரெக்டா எல்லாமே ஃபுல் ஹேண்ட் சர்ட்டு ஆஃப் சர்ட்டு எல்லாம் மாட்டப்பட்டிருக்கு. ஃபுல் ஹேண்ட் சர்ட்டு ஆஃப் சர்ட்டு வந்து கம்ப்ளீட்டா மாட்டப்பட்டிருக்கு, இது எல்லாருமே நீங்க பாத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுடிதார் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே சுடிதாரங்கள் மாட்டப்பட்டிருக்கு. சுடிதார் பாருங்க பக்காவா மேல வந்து நான் போக்ஸ் கம்பில தான் மாட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க கரெக்டா ஜாக்கெட் வந்து காட்டப்பட்டது. இப்ப வந்து சுடிதார் கால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சுடிதாரோட கேதரிங் கால் சாதா கால் எல்லாமே வந்து பேட்டர்ன்ல இருக்கும். சுடிதாரோட சென்டர் கால் பாருங்க கம்ப்ளீட்டா வந்து கால்கள் வந்து எல்லாமே சுடிதாரோட கால்கள் வந்து எல்லாமே பக்காவா இருக்கும். இது மாதிரியும் எல்லா பேட்டர்ன்களும் எங்கள்கிட்ட இருக்கு. சுடிதாரோட பேட்டர்ன் ஜாக்கெட் பேட்டர்ன் எல்லாமே பக்காவா இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே சுடிதார் எப்படி ஆங்கர்ல மாட்டிருக்கேன் பாருங்க பக்காவா மாட்டிருக்கப்படும். இது மாதிரி தான் நீங்க மாட்டணும், மாட்டிக்கிட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் பாருங்க கரெக்டா எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பக்காவா இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தெரிஞ்சா நீங்க சிறந்த தையல் கலைஞனாவதுக்கு உதவியா இருக்கும். நான் ஜாக்கெட் எவ்வளவு அழகா மாட்டிருக்கேன் பாருங்க, ஹேங்கர் போட்டு கம்பி போட்டு எவ்வளவு. என்னோட குருநாதர் வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஒரு பேட்டர்ன் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது 44 இன்ச் பாடி, இடுப்பு 34 தான், 10 இன்ச் டிஃபரன்ஸ்ல பாருங்க. இடுப்பு 34 இன்ச் இடுப்பு 44 இன்ச் பாடி, பெரிய பாடி. ஃப்ரண்ட் ஆட் வந்து ரெண்டாவது நிலையில இருக்கு, இப்ப ரெண்டாவது நிலையில வந்து மார்பகம் வந்து ரெண்டாவது நிலையில இருக்கு. இப்ப இத பத்தி நான் சொல்ல போறேன், எல்லாரும் இந்த அளவை கவனிங்க, அளவை கவனித்து விட்டு இந்த வெட்டி நான் வெட்டிட்டேன், இதை வந்து இதை பத்தி நான் சொல்ல போறேன், எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உயரம் வந்து 15.5, உயரம் 15.5, சி வந்து 44, கை நீளம் 7, கை லூசு 14.5, எம்கச்சி வந்து 8, ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக் நெக் 9.5, இடுப்பு வந்து 33.5, ஃப்ரண்ட் ஆட்டு 11, ஏகச்சி 9, ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இவங்க வந்து எந்த நிலையில போட போறாங்கன்னு பாருங்க, வந்து அழகா போடணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் குண்டா இருக்காங்க, இரண்டாவது மார்பகத்தில் இருக்காங்க, இடுப்பு வேற 34, 15 டிஃபரன்ஸ் இருக்கு, பாடிக்கும் இடுப்புக்கும் 15 டிஃபரன்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கை நான் இப்போ போடுறேன், போட்டிருக்கேன். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தள்ளி தள்ளி பார்க்காதீர்கள், பொறுமையாக பாருங்கள். நான் இந்த பேட்டர்னை போட்டதை பற்றி நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் பாருங்கள், வாருங்கள், இந்த பேட்டர்னை பற்றி சொல்லுவதை கவனிங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக், இது வந்து திருப்பூருக்கு இந்த பேட்டர்ன் போகுது. திருப்பூரில் இருக்கிறவங்க பேட்டர்ன் அவங்க ஏற்கனவே வீட்டில் வந்து தச்சிட்டு இருக்காங்க, தச்சு எல்லாரும் வாடிக்கையாளர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாடிக்கையாளருக்கு தைக்கிறது மட்டும் அவங்களுக்கு சரியே வரல, சார் உங்க கையால பேட்டர்ன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால இங்கிருந்து உடனாக இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த இதை கொடுக்கணும் கஸ்டமருக்கு, உடனே நேற்று அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு இப்போ நம்ம உடனே பேட்டர்ன் போட்டு அவங்களுக்கு நாளைக்கு கொரியரில் அனுப்பிச்சு இந்த கஸ்டமருக்கு நாளானிக்கு அவங்க தச்சு கொடுக்க போறாங்க. தச்சு கொடுத்துட்டு எந்த லெவலில் இருக்குங்கிறத அவங்களே சொல்றதையும் நான் சொல்ல போறேன். இப்போ பாருங்க உயரம் 15.5 வச்சுட்டேன், 15.5 கரெக்டாக வைக்கப்பட்டது, வச்சுட்டேன். இப்போ வந்து 44 இன்ச் பாடிக்கு எவ்வளோ கழுத்தகலம் நகர்த்துறது, மூணே கால் நவுத்திருக்கேன், கரெக்டாக மூணே கால் நவுத்தப்பட்டது, மூணே கால். ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து அவங்க 2.5 தான் கேட்டிருக்காங்க, இப்போ மூணே கால் வச்சுருக்கேன், தச்சவொடனே 2.5 வந்துடும், இங்கிட்டு தப்பாங்க இங்கிட்டு தப்பாங்க, தச்சவொடனே 2.5 வந்துடும். இப்போ 44 இன்ச் பாடி, 44 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 9 இன்ச் தான், ஏன்னா 7 இன்ச் சின்னதாயிருச்சு. 44 இன்ச்சுக்கு 6.5 இன்ச் நம்ம வந்து இறக்கியே தீரணும். நான் பாருங்கள் இப்போ 5.75 தான் இறக்கியிருக்கேன், ஏன்னா பாடி லூஸு, பாடி வந்து ஏகச்சி 9 தான் வந்ததுனால கம்மியாக பண்ணியிருக்கோம். இப்போ சி 44, 11+1¼, 11¼ இப்படி பார்க்கணும், எந்த காரணத்தை கொண்டு இப்படி பார்த்துடாதீங்க, கழுத்து இறங்க இப்படி தான் பாடி லூஸ் பார்க்கணும், இப்படி பார்த்துட்டேன், 11¼ நான் இங்கே பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்படி பார்த்து இப்படி வச்சிடாதீங்க, இப்படி வச்சுன்னா பெருசாக முண்டா பெருசாக போய் ஏகச்சி பெருசாகி ஜாக்கெட் நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ இங்கே வச்சுட்டேன், அதுக்கப்புறம் இவங்களுக்கு மார்பகம் 11 இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணியிருப்பேன், கிராஸ் பண்ணி வெளியே போயிட்டேன்.
வெளியே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 கால் இங்கே வச்சுருப்பேன், கரெக்டாக 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன். இடுப்பு 33.5 வந்து 34 வச்சுக்கோங்க, 34னாக்க 8 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 9.5 கரெக்டாக வச்சுருப்பேன். கரெக்டாக 9.5 ஆக்கி டாட்டோட நீளம் வந்து 4.5 வச்சே திரணும், 15 இன்ச் உயரம், 15 இன்ச் உயரக்கு 4 இன்ச் அவசியம் வைங்க. டாட் எல்லாமே வச்சுட்டோம், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சின்ன கழுத்து வச்சுக்கிறாங்க 3 இன்ச்சில் வச்சுக்கலாம், பெரிய கழுத்து வைக்கிறாங்க இல்லை எதில் வேணாலும் அவங்க வந்து வெட்டி கஸ்டமருக்கு அவங்களுக்கு சின்ன கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் சின்ன கழுத்து, பெரிய கழுத்து போடுறாங்க பெரிய கழுத்து போட்டுடலாம். இப்போ பேக்கை பார்த்துட்டீங்க, பேக்கை பார்த்துட்டோம், இப்போ ஏஹெச் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். ஏஹெச் கரெக்டாக 9 வேணும், 9 இருக்கான்னு பார்த்துருவோம், கரெக்டாக 9 இருக்கு பாருங்க பக்காவா. ஏன்னா ஏஹெச் இது சின்னதாக வச்சுட்டோம், 44 இன்ச் படிக்கு இங்கே வரைக்கும் 6 இன்ச் வேணும். இப்போ முண்டாவை நான் மேலே ஏற்றி சின்னது பண்ணிட்டேன், சின்னது பண்ணதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இப்போ பேக்கு பார்த்துட்டீங்க, ஃப்ரண்ட்டு பாருங்க எல்லாரும், ஃப்ரண்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட் வந்து 11 சொல்லியிருக்காங்க, 11 கரெக்டாக வச்சுட்டேன், 11 பக்காக வச்சுட்டேன், தையலுக்கு 6 இன்ச் மேலே வச்சுட்டேன், தையலுக்கு வைக்கப்படுது. இப்போ இடுப்பு நகர்த்துறது எவ்வளோன்னு எல்லாருமே கேட்குறீங்க. இப்போ இடுப்பு வந்து 34 பாதி 8 கால் தான் வரும், 8 காலில் பாதி 4 வச்சா போதும், 4 மேலே நகர்த்தாதீங்க. ஏன்னா பெரிய பாடி போக போக ரொம்ப நகர்த்தி போகாதீங்க, கரெக்டாக 4 இன்ச் 4 காலுக்கு மேலே நகர்த்தக்கூடாது. அப்புறம் டாட்டோட உயரம் வந்து 3 கால் வச்சுக்கேன், தச்சவுடனே 2.5 வந்துடும், 1.5 வச்சுட்டேன். இவங்களுக்கு வந்து இடுப்பும் இதுவும் 15, இடுப்பு வந்து சிறந்தது போல 1.5 வச்சா போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது தச்சோன்னா 2.5 வந்துடும், இந்த பக்கம் வந்து 5.5 வச்சுருக்கேன், ரெண்டையும் கூட்டினா 8 வந்துடும், 6 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த இடுப்பை வந்து 6 இன்ச் மைனஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ C1 வந்து 44 இன்ச் பாடி, 11 ப்ளஸ் 11.5 வச்சுருக்கேன், கரெக்டாக 11.5 வச்சுருக்கேன், 4 இன்ச் கம்மியாக வச்சுட்டேன். அவங்க கொஞ்சம் ஃபிட்டிங்காக இந்த இடத்துல லூஸ் வேணாம் சார் அப்படின்னு சொன்னதுனால 4 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் பாடி லூஸை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 11.5 வச்சுருப்பேன், தச்சவொன்னா 11.5 வர மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மார்பகம் 11 இன்ச் இறங்கினதுனால ரெண்டாவது நிலை மார்பகம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைட்டாக கொடுத்து பெண்டு கொடுத்து இப்படி கரெக்டாக அந்த பெண்டு வந்து கரெக்டாக பெண்டு பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இவங்களுக்கு வந்து 5.5 நம்ம இறக்கியிருக்கோம், இந்த பக்கம் வந்து எப்பவுமே பெரிய பாடி போக போக இந்த இடத்துல கொஞ்சோண்டு 1 புள்ளி குறைச்சிக்கோங்க. ஏன்னா பெருசாக முண்டா திரும்பும்போது இது வந்து அழகாக வெளியே போகும், வெளியே போகிறதுனால கொஞ்சம் குறைச்சிட்டு இது 5.5 புள்ளி வைங்க, 5.5 புள்ளி வச்சுட்டு கரெக்டாக இது வச்சிட்டோம். இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 வச்சா தச்சவொடனே 2.5 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பின் கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின் கழுத்து பாருங்கள், 3 3.5 இருக்கும். இப்போ முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச் மைனஸ் பண்ணி 2.5 தான் இருக்கும், 2.5 தான் நான் வச்சிருக்கேன், 2.5 தச்சவொடனே 2.5 வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஏன்னா முன்கழுத்து வந்து 6 இன்ச் மைனஸில் தான் வைப்பேன். நீங்கள் இதே 3 இங்கே வச்சுருக்காங்க, வச்சிங்கன்னா தொலை தொலைன்னு போயிட்டு வெளியே வந்து போய் இழுத்து வெளியே போயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க, எல்லாமே பாடி லூஸும் கரெக்டாக வச்சுட்டேன். முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ, முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சொல்லியிருக்காங்க, நான் 6.5 வச்சுருக்கேன். அது மாதிரி பின்கழுத்து அவங்களுக்கு வந்து 9.5 கழுத்துக்கு நான் 9.5 வச்சுருக்கேன், தச்சவொடனே 9.5 மாறிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் நான் இந்த பேட்டர்ன் வச்சு காட்டுற பாருங்க, பேட்டர்ன் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முண்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தள்ளி வரும், தள்ளி வந்து இதை இழுத்து பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கும், பிடிச்சிட்டு ஏஹெச் விடவே விடாது, நீங்கள் வெட்டுறது பூரா ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு இந்த ஏஹெச் பூரா வெளியே போயிடும், வெளியே போய் முண்டா வந்து லூஸ் ஆயிடுது. அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டிங் வெட்டுங்க. இது என்ன செய்யணும், ஃப்ரண்ட் இங்கே நிற்கிது, பேக் இங்கே நிற்கிது, இந்த பேக்கை பிடிச்சி ஃப்ரண்ட்டு வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு வெளியே விடவே விடாது, வெளியே விடாமல் ஏஹெச் வந்து எப்போவுமே கழுண்டு போகாத அளவுக்கும், இது கழுண்டு போகாமல் இருந்தால் மார்பகமும் கரெக்டாக இருக்கும். இந்த இங்கே ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அந்த மார்பகம் கீழே இறங்கிடும் இல்லை மேலே ஏறிடும், எல்லாமே இங்கே தப்பாயிரும். தப்பாகிறதுக்கு இந்த ஏஹெச் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால் ஏஹெச்சை யார் சரி பண்ணுறீங்களோ இந்த ஃப்ரண்ட் ஆட் வந்து பக்காவாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள், சிறந்த தையல் கலைஞனாக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ கை பேட்டர்ன் போட்டிருங்க, கையை பார்த்துட்டு அப்புறம் பட்டி பார்ப்போம். கை உயரம் 7 நான் 7.5 வச்சுருக்கேன், கரெக்டாக 7.5 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 14.5 சொன்னாங்க, இங்கிட்டு 7.5 இங்கிட்டு 7.5 வச்சுட்டேன். இப்போ வந்து ஏஹெச் வந்து 9 கரெக்டாக வைக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் வைக்கணும், நான் 4 இன்ச் சேர்த்து வச்சுருப்பேன். கொஞ்சம் அப்படி காலுக்கு எப்போவுமே பெரிய பாடி போகும்போது இங்கே ஒரு 4 இன்ச் சேர்த்து விட்டிங்கன்னா முண்டா வந்து பிடிக்காமல் போகும். அதே மாதிரி எம்ஹெச்
எம் கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு கேட்டிருக்காங்க, இப்போ எட்டுங்கிறது எழுதியிருக்காங்க, பதினாறு கரெக்டாக எம் கட்சி பதினாறு வச்சுருக்காங்க, பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ சார் முண்டா இறக்குறது எல்லாம் கேட்பீங்க. இப்போ வந்து 44 இன்ச் பாடியிலால மூணே கால் இறக்கியிருக்கேன், மூணே கால் இந்த இடத்துல இறக்கியிருக்கேன், மூணே கால் இறக்கி கரெக்டாக முண்டாவை இப்படி கோட்டிருக்கேன். இப்போ கை பாருங்கள், கை எந்த அளவில் இருக்குது பாருங்கள், கரெக்டாக முண்டா பாருங்கள், கரெக்டாக எந்த அளவுக்கு இறக்கி அப்படியே பெண்டு மாதிரி போட்டிருக்கோம். இங்கே வந்து எப்போவுமே பெரிய முண்டா போகும்போது மட்டும் 2 இன்ச் ரவுண்டு அழகாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சதை இருக்கும், சதை இருக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு அழகாக கொண்டு போயிட்டு வச்சுங்க. இது எல்லாமே பாருங்கள், தங்கம் மீன் நீந்துற மாதிரி இருக்கும், கை இந்த மாதிரி வெட்டி பழகி பாருங்கள், பக்காவாக இருக்கும். கை எல்லாமே நான் சொல்லிட்டேன், கை லூஸ் கரெக்டாக வச்சுட்டேன், எம் கச்சி வச்சுட்டேன், கை வச்சுட்டேன், ஏ கச்சி எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து பட்டி வெட்டதை, பட்டி வெட்டதை எல்லோரும் பட்டி வெட்டதை பாருங்கள். பட்டி பட்டி எல்லாருமே என்ன சார் பட்டி எங்கே எவ்வளோ வைக்கிறது எவ்வளோ வைக்கிறது எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. பட்டி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ச் வச்சுருக்கோம், 3 இன்ச் பட்டி. இங்கேருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க, இங்கேருந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க, 4 இன்ச் வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த 3 இன்ச் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுதான் இங்கே வந்து இந்த இடத்துல 3 இன்ச் நம்ம வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 6 இன்ச், 6 இன்ச் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, இப்போ 4 இன்ச் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ இருக்குது, 5¾ இருக்குது. அந்த 5¾ தான் இங்கே இங்கே என்ன வைக்கிறோமோ அதுதான் இங்கே வச்சுருப்பேன். இங்கே 6 இன்ச் வச்சுருக்கேன்னா அந்த 6 இன்ச் இங்கே இருக்கும் பாருங்கள், கரெக்டாக 6 இன்ச் நான் இங்கே வச்சுருப்பேன், 6 இன்ச் இங்கே வச்சுட்டேன். இங்கேருந்து 5¾ இந்த இடத்துல 5¼ அந்த 5¼ இங்கே அப்படியே கரெக்டாக வச்சாச்சு, எல்லாமே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் அந்த பட்டியை நம்ம வந்து இங்கே என்ன இருக்கோ இங்கே என்ன இருக்கோ இங்கே என்ன இருக்கோ இங்கே இருக்கும் இது பட்டி எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி தான் இதில் வச்சுருக்கோம். அது மாதிரி இங்கேயும் தப்பாங்க, இங்கேயும் தப்பாங்க, இங்கேயும் தப்பாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாம் வச்சுட்டேன், கரெக்டாக போய் இதில் உட்காந்துடும், பக்கா உட்காந்துடும். இப்போ பட்டி நான் வெட்டினதை சொல்ல போகிறேன், பட்டி பாருங்கள் கரெக்டாக போய் இதில் உட்காரும். பட்டி எப்படி வெட்டினுங்க பாருங்கள், பட்டி வந்து எல்லாரும் கவனிங்க. பட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருந்து 7½ இருக்குது. இப்போ 7½ இங்கே 7½ கரெக்டாக இங்கே வச்சுருப்பேன், 7½ இங்கே வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 3 இன்ச், 3¼ இந்த 3¼ இங்கே வச்சுட்டேன். எல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல 4 இன்ச், இங்கே 4 இன்ச்னா இந்த 4 இன்ச் அரைஞ்சி தையலுக்கு போக, இங்கிட்ட அரைஞ்சி அங்கிட்ட அரைஞ்சி விட்டுங்க, இங்கே தையலுக்கு போக 4 இன்ச். இந்த இடத்துல 3½ வச்சுருக்கோம், இந்த இடத்துல 3½ இருக்குது. இந்த 3½ நான் இங்கே வச்சுட்டு இங்கிட்ட அரைஞ்சி தையல் இங்கிட்ட அரைஞ்சி வச்சுட்டேன். இங்கே இந்த 4 இன்ச் இங்கே வச்சா பெரிய பாடி போக 3¼ வைங்க, 3/4 இன்ச் கம்மி பண்ணி 3¼. இங்கே 3¼ போக 3¼ வந்தால் இங்கே 1/4 கம்மி பண்ணி 2½ வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதுக்குன்னா இங்கே எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ இங்கே சின்னதாக வைக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ 44 இன்ச் பாடிக்கு இப்போ எல்லாமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து 34, 34னா 8½ மைனஸ் வந்து 1½, 8 இன்ச் வச்சுருப்பேன், 8 இன்ச் பக்காவாக இங்கே வச்சுருப்பேன், 8 இன்ச் பக்காவாக 8 இன்ச் வச்சுட்டேன். 8 இன்ச் வச்சு கிராஸ் பண்ணிட்டேன், கிராஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கிராஸ் வந்திருக்கு பாருங்கள், பக்காவாக கிராஸ் வந்திருக்கு. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். எதுக்காகனாக்கா இங்கே வந்து நான் வந்து இங்கே எதுக்கு கம்மியாக வைக்கிறேங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்மி பண்ணியிருப்பேன், இங்கே எவ்வளோ 4 இன்ச் இருக்குது, இங்கே 3 இன்ச் பட்டி இருக்குது, இங்கே வந்து 3¼ தான் வச்சுருக்கேன், 3/4 இன்ச், 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். 1 இன்ச் எதுக்காக கம்மி பண்ணிடுறேன், இங்கே இதையும் இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துருவோம், இதுவும் கரெக்டாக பக்காவாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோம். எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ எல்லாமே பார்க்க போகிறோம், 1 புள்ளி வித்தியாசத்தில் இருக்குது. வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசத்தை வந்து சரி பண்ணணும். எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம், சரி பண்ணி கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே காட்ட போகிறேன், இதுக்கு கரெக்டாக இங்கே வச்சுட்டேன், இப்போ இதுக்கு பக்காவாக இங்கே வச்சாச்சு. இப்போ எதுக்காக இங்கே கம்மியாக வைக்கிறேன்னா இது எல்லாரும் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரிய வந்து மார்பகம் பெருசாக வரும்போது இந்த இடத்துல சின்னதாக வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த குழிக்குள்ளே வந்து கரெக்டாக உட்காந்துக்கிட்டு இந்த பட்டி சுருக்கமே வராது, பருக்க பட்டி வந்து ஸ்டிப்பாக நிற்கும். இல்லைன்னா பெரிய பட்டி வச்சிங்கன்னா அந்த குழி தாங்காமல் அந்த பட்டியை மடித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டி மடியுதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல கம்மி பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே வந்து உட்காந்துக்கிட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் பெரிய மார்பகம் வரும்போது இங்கே சின்னது பண்ணி விட்டுங்க, அழகாக போய் அந்த பட்டி உட்காந்துக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ பார்த்ததை வந்து நான் எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். முதல்ல வந்து முண்டா சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடுவோம், செக் பண்ணிட்டு அப்புறம் போவோம். முண்டா வந்து கரெக்டாக இருக்கா,
ஏன்னா முண்டா சரியா இருக்கான்னு பார்க்காம நான் கொடுக்கவே மாட்டேன். இது 44 இன்ச்சு பாடி, இடுப்பு 34. இப்போ ஏஹெச் இப்படியே மெதுவாக வாங்க, மெதுவாக கரெக்டாக வந்து இப்படி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், எதுவுமே தப்பு தான் பாருங்கள். கரெக்டாக நான் அந்தந்த கோட்டில் போய் அழகாக உட்காந்துருவோம். பின்பக்கம் பார்த்துட்டோம், இப்போ முன்பக்கம் பார்க்க போகிறோம். முன்பக்கம் பார்க்க போகிறோம். 44 இன்ச்சு பாடி, இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா நேயர்களுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிக்கிறேன். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை நேயர்களும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக வந்துடுவீங்க. இப்போ பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல தைக்கிறோம். இப்படியே மெதுவாக வாங்க, மெதுவாக கரெக்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து கரெக்டாக பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல டாட்டுக்கு. இதுக்கப்புறம் டாட்டு பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் இதெல்லாம் உட்காந்துக்கும். எல்லாமே பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்கிறத வந்து திருப்பி நான் எல்லாமே வச்சு காட்டப்போகிறேன். வச்சு காட்டுறதை எல்லோரும் பாருங்கள். இப்போ வச்சுட்டேன். இப்போ கை வச்சு, இப்போ வந்து இந்த பேட்டர்ன் இப்படி வைக்கப்பட்டது. இப்போ பட்டி இங்கே வைக்கிறேன். பட்டி பாருங்கள், கரெக்டாக போய் இதில் உட்காரும். பட்டி பாருங்கள், எந்த வகையான மாற்றமும் இருக்காது. அப்படியே அழகாக போய் இப்படி உட்காந்து கரெக்டாக இங்கே தையல் தைக்க போகிறாங்க, இங்கே தையல் தைக்க போகிறாங்க. ஏதாவது கோடு மாறியிருக்கா பாருங்கள், இந்த கோடு ஏதாவது மாறியிருக்கா பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட எப்போவுமே கடையில் நிறைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி வெட்டி தைங்க. இது பாருங்கள், கரெக்டாக ஏதாவது மாறியிருக்கா பாருங்கள். கோடு அப்படியே எல்லாம் பக்காவாக போய் உட்காரும். எதுவுமே தப்பவே தப்பாது. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறந்த கட்டிங் மாஸ்டர் ஆக முடியும். சிறந்த உங்கள் கடை எப்போவுமே ஜொலிக்கும், சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கும். அதனால் எல்லாருமே என்னுடைய பயிற்சியை பார்த்து இதே மாதிரி வெட்டி தைக்கணும்னு நினைங்க. இது மாதிரி பேட்டர்ன் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, ஃபுல் பேட்டர்ன் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோனில் தொடர்பு கொண்டு, இப்போ கொரோனா அதனால் ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபரில் எல்லாருமே வந்து உங்களை இந்த தையல் கலையில் மாற்றி நீங்களும் வெற்றியாளராக மாறுவதுக்கு அது உதவியாக இருக்கும். வாருங்கள். இப்போ வந்து லைனிங் துணியில் போட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டிட்டேன். அப்புறம் ஐப்பட்டி போட்டு எப்படி வெட்டணும், ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எடுக்கிறதுக்கு பேட்டர்னு, கழுத்துப்பட்டிக்கு கிராஸ் பேட்டர்ன் எல்லாமே அவங்களுக்கு வச்சு அனுப்பப்படுகிறது. எல்லாமே வச்சு அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் எப்படி துணியில் போட்டு வெட்டணும் அந்த வரைபடமும் அவங்களுக்கு வச்சு அனுப்புகிறோம். இப்போ துணியில் எப்படி வச்சு நான் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் உங்களுக்கு போட போகிறேங்கிறத காட்ட போகிறேன். அதையும் பொறுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பூர்லேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு அனுப்புகிறோம். திருப்பூர்காரங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து அனுப்பப்படுகிறது சாந்திங்கிறவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாந்திங்கிறவங்களுக்கு திருப்பூர்காரங்களுக்கு 44 இன்ச்சு பாடிக்கு அனுப்புகிறோம். இது வந்து நேர் கட்டிங். ஃபஸ்ட்டு வந்து நேர் கட்டிங்கோட வரைபடம். நேர் கட்டிங் இது பேக்கு, இது கை குறுக்கில் போட்டிருக்கேன், இது ஊக்குப்பட்டி, இது பட்டி, இது வந்து நேர் கட்டிங். நேர் கட்டிங் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். கை எதுக்கு குறுக்கில் போட்டிருக்கேன்னு எல்லோரும் கேட்பீங்க. கை தயவுசெய்து வந்து நெட்டில் போடாதீங்க. இது அகலம் பத்தாது. எப்போவுமே லைனிங் துணி கம்மியாக இருக்கும். ஆனால் இப்படி போடும்போது ஜாயிண்ட்டு போடுவாங்க. ஜாயிண்ட்டு போடும்போது தப்பு வர்றதுக்கு பெரும்பாலும் தப்பு தான் வரும். அவங்களே தைச்சா சரியாக வரும். வேலையாளர்களுக்கு வேற ஆளுக்கு தச்சு கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் போட்டுட்டு ஜாயிண்டை மாற்றி போட்டு தப்பாக தைச்சிருவாங்க. அதனால் எல்லாருமே குறுக்கில் கை போடுங்க. நம்ம ஜாக்கெட் சுடிதாருக்கு வந்து குறுக்கில் தான் கை போடுறோம், அழகாக இருக்குது. அதனால் ஜாக்கெட்டு குறுக்கில் போடுறதுனால தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே இது நேர் கட்டிங், எல்லாம் நேர் கட்டிங் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஊக்குப்பட்டி, இங்கே ஐப்பட்டி எல்லாமே எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ கிராஸ் கட்டிங் எப்படி வெட்ட போகிறாங்கிறத பாருங்கள். கிராஸ் கட்டிங் ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே பேக் அப்படியே இருக்கட்டும், கை அப்படியே இருக்கட்டும். இதில் மட்டும் 90 மாற்றிடுங்க. இதை வந்து நேராக இருக்கிறத தூக்கி இப்படி கிராஸாக போட்டுருங்க. இப்போ கிராஸாக போட்ட பிறகு பாருங்கள், 90 மாறிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து இப்படி கிராஸ் போட்டுடலாம். இப்போ பட்டி இங்கே வந்துருச்சு. இது கிராஸு கம்ப்ளீட்டாக 90 கிராஸில் இருக்குது. இது கை, இது பேக்கு, அது ஊக்குப்பட்டி, இது வந்து கிராஸ் பட்டி. கிராஸ் பட்டி எங்கே வேணாலும் எடுக்கலாம். இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், எல்லா பக்கமும் கிராஸ் பட்டி எடுக்கலாம். கிராஸ் பட்டி இருக்கிறது ஒன்றுமே இல்லை. இப்படியும் கிராஸ் போடலாம், இப்படியும் கிராஸ் போடலாம், இப்படியும் கிராஸ் வந்து 90 தான். இப்படியும் கிராஸ் போடலாம். ஏன்னா துணி எவ்வளோ வேணாலும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து நான் 15 உயரம். 15 உயரத்துக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 எடுத்திருக்காங்க. 1.5 இது எல்லாமே 1.15 நம்ம வெட்டுறோம். 1.15 கிராஸ் போட்டு வெட்டுறோம். இப்படியும் கிராஸ் வெட்டலாம், இப்படியும் கிராஸு. எந்த கிராஸ் உங்களுக்கு தேவையோ அந்த கிராஸில் போய் நீங்கள் வெட்டிடலாம். இப்போ 1.15 இந்த ஜாக்கெட் வெட்டப்படுகிறது. இது மாதிரி வெட்டி நீங்கள் அழகாக தைக்கணும் ஆசை. இது மாதிரி வெட்டி பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் சிறந்த தையல் கலைஞனாக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக முடியும். இது வேதாந்த மகரிஷி முருகப்பெருமானுக்கும் அவர்களுக்கு குருமார்களை வணங்கி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது 44 பாடி இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது திருப்பூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது எல்லாருமே பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் திருப்பி நான் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். காத்திருந்து வாழ்க தையலகம், வளர்க தையலகம், வாழ்க வளமுடன், ஓம் சரணபான்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.